வணக்கம் செல்வகுமார் பேசுகிற இது செல்வகுமாரின் மாலை நான்கு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஆய்வறிக்கை வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கடற்கரையை நெருங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மேற்கு காற்றை நாம் ஏற்கனவே அறிவித்தபடி மங்களூருக்கும் மகாராஷ்டிர மாநிலம் தெற்கு பகுதி அதாவது கோவாவை மையமாக வைத்து ரத்னகிரிக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பதில் மிக கனமழை பெய்யும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பு இதோட தாக்கம் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு பகுதியிலையும் வால்பாறை பகுதியிலையும் இருக்கும் வால்பாறை பகுதி மழை இன்றைக்கு அதாவது இன்று பதிமூன்றாம் தேதி இரவு நாளை அதிகாலை கொடைக்கனல் மலைப்பகுதி வரைக்கும் வந்து சற்று கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கனல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி வரைக்குமே அதாவது வத்தலகுண்டு வரைக்கும் கூட வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவு கொஞ்சம் நல்ல மழையாக வால்பாறை பொள்ளாச்சி தெற்கு ஆனமலை தற்பொழுது பொள்ளாச்சி மேற்கு மற்றும் பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் கூட மிதமான மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும் அதேபோல் நீலகிரிலையும் மழை தொடங்கியிருக்க வேண்டும் வால்பாறையிலையும் மழை தொடங்கியிருக்கும் அதிகாலை நள்ளிரவு நேரங்களிலே மழையோட அளவு கூடும் சாரல் மழையாகத்தான் பெரும்பாலும் நீங்கள் மனதில் வைத்து அதிக மழையை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு பெய்யாவிட்டால் ஏமாற்றம் வந்து விரக்தி அடைவீர்கள் சாரல் மழை என்ற மனதில் வைத்து கொண்டால் கூடுதல் மழை கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும் பொள்ளாச்சி மேற்கு மற்றும் தெற்கு பகுதி நினைத்து கொள்ளுங்கள் ஆனால் நல்ல மழை இருக்கிறது நள்ளிரவு அதிகாலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி இதுதான் குறைவான மழை கன்னியாகுமரி கன்னியாகுமரி விட திருநெல்வேலி கொஞ்சம் கூட திருநெல்வேலியை விட திருநெல்வேலினா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மேற்கு மற்றும் திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அப்படியே பார்த்திங்கன்னா சாரல் மழையாக ராஜபாளையம் வரைக்கும் அப்படியே தென் தேனி மாவட்டம் பகுதி அடுத்தது பொள்ளாச்சி சாரி கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் கேரள எல்லையோரம் அதாவது தொண்டாமுத்தூருக்கு மேற்கே கூடிய வெள்ளியங்கிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி இதெல்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் சாரல் மழையாக பொள்ளாச்சி வடக்கு பகுதி வரைக்கும் கூட வரலாம் வரும் நெகம வரைக்கும் வரும் முக்கோணம் வரைக்கும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் ஒரு மிதமான மழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய விட நாளை தான் கொஞ்சம் கூடும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பதினான்காம் தேதி பதினான்கை விட பதினைந்தாம் தேதி பதினைந்து விட பதினைந்து விட இல்லை பதினைந்தும் பதினாறும் ஒரே மாதிரியே இருக்கும் மழைப்பிரிவு பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இந்த நேரத்தில் காற்று தடுக்கக்கூடிய மலைப்பகுதியோட கிழக்கு பகுதி அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் இந்த மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தோட மதுரை மாவட்டம் மே கிழக்கு பகுதி மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களோட கடலோரப் பகுதி தஞ்சாவூர் மாவட்ட பகுதி கூட தெரியுது அதிராமட்டம் பகுதி கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதிராம்பட்டினம் பேராவூரணி பற்றி கூட தெரியுது ஆனால் அதிராம்பட்டினம் ஒருத்த நாடு இந்த பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு தெரிகிறது உறுதியாக நம்ப வேண்டாம் வாய்ப்பு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்திலையும் கிழக்கு கடலோரம் வாய்ப்பு தெரிகிறது சென்னை திருவள்ளூர் வரைக்கும் கூட அந்த கிழக்கு கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது உறுதி கிடையாது எங்கே உறுதினா கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையோரத்தில் சாரல் மழையும் சரி ஆந்திர எல்லையோரங்கிறாங்க கேரளா எல்லையோரத்திற்கு மிதமான மழையும் மிதமான முதல் சற்றுக்கான மழையும் கர்நாடக எல்லையோர மாவட்டம் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மேட்டூர் பகுதி இந்த பகுதிக்கும் லேசான மழையும் பெய்வதற்கு வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது இந்த ம இப்படி வாய்ப்பு மூன்று நாட்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வெப்பசலன மழையோட அளவும் படிப்படியாக கூடும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்டங்களுக்கும் வெப்பசலன மழை தொடங்கும் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்டகிற அடுத்த சிஸ்டம் வந்து தீவிரம் குறைவாக இருக்கும் மெல்ல நகரம் காற்றாக இருக்கும் இதன் காரணமாக வெப்பசலன மழைக்கு தமிழகத்திற்கு சாதக அமைப்பை கொடுக்கும் என்பதனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தமிழக வெப்பசலன மழையோட அளவு கூடும் இருபது இருபத்தொன்னாம் தேதி சிறந்த மழை இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மழை தெரிகிறது தமிழக வெப்ப மழை ஆக இந்த தென்மேற்கு பருவமழை பதினாறாம் தேதி வரைக்கும் நீடிப்பதன் காரணமாக மேகமூட்டத்துடன் தமிழக வானிலை நிலவும் வெப்பம் குறைந்து காணப்படும் சாரல் துரல் தூரல்கள் காணப்படுவதன் காரணமாக வெப்பசல மழையோட அளவோட அளவோட பரப்பும் அளவும் குறைவாக இருக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்ததும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட மழை ஓய்வு அதாவது பின்வாங்கும் பொழுது முதற்கட்ட மழை ஓய்வுன்னா இப்போ கிடையாது செப்டம்பர் மாதம் வரைக்கும் மழை உண்டு இதெல்லாம் ஆரம்பம் கூட இல்லை சும்மா தொடங்கி இருக்குது சாரலாகத்தான் ஆகஸ்ட்டில் தான் சிறந்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் கவலைப்படாதீங்க அதுவரைக்குமே இல்லாமல் போகாது மிதமான மழையாவது கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மழை இந்த சுற்று பின்வாங்கும் பொழுது பதினாறாம் தேதிக்கு பிறகு வெப்பசல்ல மழை தமிழகத்தில் படிப்படியாக பரப்பில் அளவிலும் கூடும் வரைபடம் இணைத்திருக்கிறேன் பார்த்து புரிந்து கொண்டு விலகுவோம் நாளை காலை சந்திப்போம் நன்றி